ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் சினிமா கோட்டா. பாகுபலி படத்தின் மூலம் ஹிந்தி அளவில் ரசிகர்களுடைய மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றவர் தான் முன்னணி நடிகரான நம்ம பிரபாஸ் அவர்கள். ஆமாங்க, பாகுபலி 1 மற்றும் 2 பாகத்தின் மூலம் தனக்கென்று மாபெரும் ரசிகர் பட்டத்தை உருவாக்கியிருக்காரு. மேலும் இதுக்கப்புறம் சாகோ படத்தின் மூலம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தாரு பிரபாஸ். இந்த படத்தின் மூலம் பல சர்ச்சைக்குரிய விமர்சனத்தையும் சந்தித்தாரு. இந்த நிலையில இவர் புதிதாக நடித்துள்ள ராதேஷ்யாம் எனும் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் ஆகியிருக்கு. சோ இந்த டைட்டிலில் ட்விட்டர்ல 6.3 மில்லியன் இந்தியாவில் நம்பர் ஒன் என்ற இடத்தவும் பிடிச்சிருக்கு. வேற எந்த படத்திற்கும் முதல் நாள் இத்தனை லட்சம் ட்வீட்ஸ் வரலையும். அதாவது பாலிவுட் படங்களுக்கு கூட இந்த அளவுக்கு ட்வீட்ஸ் வரல. பாலிவுட் படங்களை அடிச்சு நோக்கிட்டாரு நம்ம பிரபாஸ் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் அவருடைய ஃபேன்ஸ் செம்ம கெத்து காட்டிட்டு வராங்க. சோ இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான போயிட்டு இருக்கு, அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஹெச் வினோஸ் அவருடைய டைரக்ஷன்ல அஜித் சார் நடத்திட்டு வர படம் தான் வலிமை. சோ இந்த படம் வந்து கொரோனா காரணமாக தற்போது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. தற்போது சோசியல் மீடியாவுடைய ஹாட்டான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வலிமை படத்துடைய சம்பள விவகாரம் பற்றி தான். சோ கொரோனா காரணமாக பல முன்னணி பிரபலங்கள் வந்து அவங்களுடைய சம்பளங்களை குறைச்சிருக்காங்க. அதுக்காக நம்ம போனி கபூர் சார் அஜித் சார் கான்டாக்ட் பண்ணி சம்பள விவகாரத்தை கடைசியில பாத்துக்கலாம். சோ கண்டிப்பாக என்னுடைய சம்பளத்துல நான் குறைப்பேன் அப்படின்ற மாதிரி போனி கபூர் சாருக்கு ஒரு மெயில் பண்ணியிருக்காரா. இந்த மெயில் பற்றிய பேச்சுதான் தற்போது சோசியல் மீடியால சமயம் வைரல் ஆகிட்டு வருது. மேலும் இதை தொடர்ந்து ஒரு சூப்பர் அப்டேட் உங்களுக்காக இருக்காது என்ன அப்படின்னு கேட்டு, இந்த படத்துடைய சிங்கிள் ட்ராக் தான். இந்த படத்துடைய சிங்கிள் ட்ராக்காக ஒட்டுமொத்த தலரசியலும் ரொம்பவே ஆவலாக வெயிட்டிங் அப்படின்னே சொல்லலாம். முன்பு கூட யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துடைய சிங்கிள் ட்ராக்கை செமையா தயார் பண்ணிட்டாரு. எப்போது ரிலீஸ் பண்ணலாம் அவரும் ரொம்பவே ஆவலாக இருக்காரு அப்படின்ற தகவலை பார்த்தோம். தற்போது படக்குழுவிடமிருந்து கிரீன் சிக்னல் கிடைச்சுள்ளதாக தெரிஞ்சிருக்கு. ஸோ அதாவது இன்னும் சில நாட்கள்லேயே இந்த படத்துடைய சிங்கிள் ட்ராக் பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக போகுதாம். சும்மா சோசியல் மீடியாவை தெரிக்க விட போறாங்க தல ஃபேன்ஸ் அப்படின்ற தகவலை இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சிருக்கேன். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மறக்காம நம்மளுடைய சினிமா கோட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.